வணக்கம் நேர்களே, ஆதவனின் நேருக்கு நேர் நிகழ்ச்சிக்காக இணைந்திருக்கின்றோம். வாரந்தோறும் ஆதவனின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியிலே ஒவ்வொரு அரசியல்வாதிகள் அழைத்து வரப்பட்டு அரசியல் நிலவரங்கள், அவர்களுடைய நிலைப்பாடுகள் பற்றி கலந்துரையாடப்படுவது வழக்கம். ஆனால் இந்த வாரம் சற்று வித்தியாசமாக இளைஞர்கள் மத்தியிலிருந்து கருத்துக்களை உள்வாங்க வேண்டும் என்று ஆதவனுடைய நிகழ்ச்சி தயாரிப்பு குழு தீர்மானித்ததன் பிரகாரம் இன்று இவனோடு ஒரு இளைஞர் இணைந்திருக்கின்றார். அரசியல் சார்பில்லாத ஒரு இளைஞர் என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், ஒரு சமூகத்தினுடைய செல் திசையை தீர்மானிக்கின்ற சக்தியாக இளைஞர்கள் தான் இருக்கின்றார்கள். அதைவிட ஒரு சமூக எவ்வாறான மாற்றங்களை உள்வாங்கப் போகின்றது என்பதும் இளைஞர்களுடைய கருத்துக்களிலிருந்து தான் தீர்மானிக்கப்படுகின்றது. அந்த வகையிலே தற்போது தமிழ் மக்கள் சார்ந்த அரசியல் களத்திலே ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற சூழலிலே தமிழ் மக்களுடைய அரசியல் எதிர்காலம் எவ்வாறு அமையப் போகின்றது, தமிழர் மக்கள் இந்த அரசியல் சூழலை எவ்வாறு கையாளப் போகின்றார்கள் என்பதை பற்றி அறிந்து கொள்வதற்காக இளைஞர்கள் சார்பிலே ஒருவரை நாம் அழைத்து வந்திருக்கின்றோம். அவர் கம்பன் கழகத்தின் தலைவர் என்ற வகையிலே தமிழ் இலக்கிய பரப்பிலே தன்னை பிரபலப்படுத்தி கொண்டவர், தமிழ் இலக்கிய பரப்பிலே அறிமுகப்படுத்தவர். ஆம், அந்த வகையிலே இன்று எம்மோடு இணைந்திருக்கின்றார் திரு சொபிசன். வணக்கம் சொபிசன். ஆம் சொபிசன், உங்களுக்கு தெரியும் தமிழ் அரசியல் களத்திலே ஒரு முக்கியமான புள்ளியிலே நாங்கள் இப்பொழுது நின்று கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரியும் ஐக்கிய நாடுகளிலே மனித உரிமை பேரவையிலே ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. அந்த தீர்மானம் பற்றி பல்வேறு கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு தெரியும் ஒரு சமூகத்திலே ஒரு கருத்துக்களை ஏற்பதும் ஒரு தீர்மானத்தை மேற்கொள்வதும் இளைஞர்களின் கரங்களிலே தான் இருக்கின்றது. இளைஞர்களின் பிரதிநிதியாக இந்த தீர்மானத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள்? இளைஞர்களின் பிரதிநிதியாகன்றதுக்கு முதலில் நீங்கள் என்னை அறிமுகப்படுத்தும் போது ஒரு விடயம் சொல்லியிருந்தீர்கள், இந்த முறை அரசியல் சார்பற்ற ஒரு இளைஞர் வருகிறார் என்று சொல்லி. உண்மையில் எங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்துக்கும் காரணம் அதுதான், இளைஞர்கள் அரசியல் சார்பற்று போனது தான் முக்கிய காரணம். ஒருவேளை இளைஞர்கள் நேரடி அரசியல் பங்காளிகளாக இல்லாவிட்டாலும் கூட இளைஞர்கள் இன்றைய அரசியலின் பங்காளிகளாக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் எங்களுடைய கருத்துக்கள் ஒரு தொடர்ச்சி இருக்கும். இளைஞர்களிடமிருந்து எங்களுடைய தலைவர்கள் வரையும் கருத்துக்களுடைய தொடர்ச்சி இருக்கும்போது சரியான கருத்து பரிமாற்றத்திலே நினைப்பவை கூட நடக்கக்கூடும். இன்றைக்கு ஒரு கருத்து முரண்பாடுகள் இருக்கிறது என்று சொன்னால் ஏதோ ஒரு விரிசல் நிலை இருக்கிறது இன்றைய தலைமுறைக்கும் அன்று நாங்கள் எதிர்பார்த்த தீர்வுகளுக்கும் என்றதில் தான் இந்த இப்போ ஐநா பிரச்சனைகள் கூட உருவாகுது. ஆம், அந்த இளைஞர்களுக்கும் அரசியலுக்கும் இடையில் ஒரு இடைவெளி இருக்கின்றது என்று சொல்கிறேன். என்ன காரணம், என்ன காரணத்தில் இந்த இடைவெளி ஏற்படுத்தப்பட்டதா அல்லது ஏற்பட்டதா? இது ஒரு மிக சிக்கலான தமிழ் மக்களுக்கே புரியாத ஒரு கேள்வி. இது ஏற்படுத்தப்பட்டதா அல்லது இந்த சிக்கல் தானாக உருவாகியதாங்கிறது. உண்மையில் இன்றைய எங்களுடைய சமூகத்தை அல்லது தமிழ் அரசியல் நிலைமைகளை பார்க்கின்ற போது இளைஞர்களுடைய பங்களிப்பு என்றது குறைவாக இருக்கிறது. நான் ஒப்பிட்டு பார்க்கலாம், இன்றைக்கு சிங்கள அரசியல் கூட்டங்களாகட்டும் சிங்கள மக்களினுடைய அரசியல்களை பார்க்கின்ற போது அங்கே இளைஞர்களுடைய பங்கு அதிகமாக இருக்குது. நாங்கள் ஒரு ஜேவிபியினுடைய அரசியலை எதிர்பார்க்கலாம், அவர்கள் ஒரு கூட்டம் வைக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் இளைஞர்களுடைய பங்களிப்பு அவர்களுடைய அந்த அறிமுகம் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். உங்களுக்கே தெரிந்திருக்கும், இன்றைக்கு என்னதான் எங்களுடைய வாக்களிப்பிலே அதிக வீதம் இருந்தாலும் எங்களுடைய ஒரு அரசியல் கூட்டங்களிலே மக்களுடைய பங்களிப்பு என்று பார்க்கின்ற போது மிகவும் ஒரு குறைவான நிலைமை. மக்களுடைய ஈடுபாடு போதாதோ அல்லது ஏதோ பழைய கசப்பான நினைவுகளால் ஈடுபாட்டிலே ஆர்வம் இல்லாமல் இருக்கிறார்களோ என்றது தெரியவில்லை. அது ஒரு முக்கிய இடைவெளிக்கு ஒரு காரணம். இன்றைய எங்களுடைய தலைமைகள் தான் அந்த இடைவெளியை நீக்கி இந்த இளைஞர்களை எப்படியாவது அந்த பங்கினுள் இழுத்து வர வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு தலைமுறை இடைவெளி ஏற்பட்டு விட்டுரும். அரசியலில் ஒரு தலைமுறை இடைவெளி ஏற்பட்டு விட்டால் கருத்துக்கள் என்றது அன்றைக்கு மக்கள் எதிர்பார்த்த தீர்வுகள் எப்படி இருக்கிறதோ தெரியவில்லை, இன்றைக்கு எதிர்பார்க்கிற தீர்வுகள் சில நேரம் மாறுபட்டு இருக்கலாம். அந்த கருத்துக்கள் மக்களிடமின்றி இன்றைய அரசியல் தலைமைகள் பெற்றதாக தெரியவில்லை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு இடைவெளியை தோற்றுவித்திருக்கிறது இன்றைய இளைஞர்களுக்கும் அரசியல் தலைமைகளுக்கும் இடையில். ஆம், இந்த மனித உரிமை பேரவை விடயம் தொடர்பாக தான் நான் உங்களுடைய ஆரம்பத்திலேயே கேட்டிருந்தேன். இந்த விடயத்திலே மனித உரிமை பேரவை ஒரு தீர்மானத்தை முன்வைத்திருக்கின்றது, அதை எவ்வாறு நீங்கள் பார்க்கின்றீர்கள்? அதனால் உங்களுக்கு தெரியும் கடந்த கால யுத்தம் எவ்வளவு அவலங்களை எங்களுடைய இனத்திற்கு எங்களுடைய மக்களுக்கு பெற்றுக் கொடுத்திருந்தது. அதற்கு பரிகாரம் தேடுவதாகத்தான் இந்த தீர்மானங்கள் சொல்லப்படுகின்றது. அது வெவ்வேறு காரணங்கள், சர்வதேச ரீதியிலே வெவ்வேறு காரணங்கள் இருந்தாலும் எங்கள் மத்தியில் சொல்லப்படுகின்ற விடயம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பரிகாரம். அந்த வகையிலே இது எங்களுக்கு சாதகமானதாக இருக்குமா? முக்கியமாக நான் அந்த அறிக்கையை பார்த்து வியந்த ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் அவர்கள் அப்படி அவருடைய ஆராய்வினுடைய முடிவுகளை பார்க்கின்ற போது 100% ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அவர்கள் வந்து அந்த அளவுக்கு மக்களுடைய பிரச்சனைகள் சென்று ஆராய்ந்திருக்கிறார்கள் என்று படுகிறது.
ஒவ்வொரு பிரச்சனைகளாகட்டும் அல்லது இருதரப்பின் மீது சாட்டப்பட்ட குற்றங்களாகட்டும் அவருடைய கருத்துக்களை பார்க்கின்ற போது பெரும்பாலும் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடியதாகவே இருக்கிறது. ஆனால் அவர்களுடைய அந்த உண்மையான விடயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் கேள்வி என்னவென்றால், இந்த விடயங்களை அவர்கள் சிபாரசு செய்கிறார்கள், இது நாளைக்கு குற்றங்களாக இனங்காணப்படுமா அல்லது சந்தடி சாக்கிலே அவையும் மறந்தடிக்கப்படுமான்றது தான் எங்களுடைய கேள்வி. இன்றைக்கு அவர்கள் சிபாரசு செய்திருக்கிறார்கள், இன்ன இன்ன குற்றங்கள் நடந்திருந்தால் அவை குற்றங்களாக நிரூபிக்கப்பட்டால் இன்னென்ன தண்டனைகள் வழங்கப்படலாம் என்றது ஒரு சிபாரிசாக வைத்திருக்கிறார்கள். ஆனால் இது எந்த அளவில் நடைமுறை சாத்தியமாக போகிறது? அப்படி சாத்தியமாக போனால் இருதரப்புமே மிகப்பெரிய அளவிலே குற்றஞ்சாட்டப்பட்டிருக்கிறது. ஆகவே எந்த அளவுக்கு நாங்கள் அதை எதிர்கொள்ளப் போகிறோம், இதனால் எங்களுக்கு வரப்போகிற பின்விளைவுகள் என்னன்றது மிகப்பெரிய அரசியல் தலைமைகள் ஆராய வேண்டிய ஒரு விடயம். இந்த விடயத்தில் ஒரு விடயத்தையும் சுட்டி காட்ட வேண்டும். இலங்கையிலே இந்த பிரச்சனையிலே இலங்கை அரசாங்க தரப்பிலே நாங்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து அவர்களுக்கு எதிராக விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற கருத்துக்களை நாங்கள் முன்கொண்டு செல்கின்ற போது சிங்கள மக்கள் மத்தியிலே இருக்கின்ற இனவாத தரப்புகள் விடுதலை புலிகளுக்கு எதிராக குறிப்பாக புனர்வாழ்வளிக்கப்பட்டு வெளியேறி இருக்கிற 12,000 மேற்பட்ட புலிகளுக்கு எதிராகவும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் போன்ற கருத்துக்களை மேலெழுப்ப ஆரம்பித்திருக்கின்றார்கள். அவ்வாறு நிலைமை வித்தியாசமாக மாறி செல்கின்ற போது அதெல்லாம் இந்த மற்ற பக்கத்தையும் பாதிக்கும் என்பது உங்களுடைய கருத்தில் உண்மை இருக்கின்றது. அதை நாங்கள் எவ்வாறு கையாளப் போகின்றோம் அல்லது எவ்வாறு கையாள வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள்? தமிழர் தரப்பினுடைய முதலாவது எங்களுடைய அரசியல் தலைமைகள் ஒரு முடிவெடுத்தாக வேணும். இந்த குற்றப்பிரேரணை மூலமாக தமிழ் தரப்புக்கு கிடைக்கப் போகிற நியாயங்கள் என்னென்ன நியாயங்கள் கிடைக்கப் போகிறது, அதன் மூலமாக எங்களுக்கு எவ்வாறான பிரதிபலன்கள் கிடைக்கப் போகிறது, இதை முதல்ல எங்களுடைய தமிழ் தலைவர்கள் தெளிவாக பட்டியலிட வேண்டும். அதற்கு பின்னதாக இந்த அனுபவகூலங்களை நாங்கள் அனுபவிக்கின்ற போது என்னென்ன பிரச்சனைகளையும் கூடவே நாங்கள் எதிர்பார்க்கப் போகிறோம், இதன் பின்விளைவுகள் என்னன்றதையும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. உண்மையிலேயே சிங்கள மக்கள் மத்தியிலே இன்றைக்கும் தமிழர்கள் ஒரு விரோதியாக பார்க்கிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கும் ஒரு பகுதியிலே இருந்து கொண்டு தான் இருக்கிறது. எங்களுடைய இத்தனை பெரும்பான்மைகள் சேர்ந்து வாக்களித்த ஒரு தமிழ் கட்சியையே அவர்கள் ஒரு தமிழ் ஒரு தேச விரோத கட்சியாக பார்த்து கொண்டிருக்கிறார், ஒரு பிரிவினைவாத கட்சியாக. இன்றைக்கு சம்பந்தன் ஐயா கூட எதிர்கட்சி தலைவர் பதவி எடுத்தது அதை துடைப்பதற்கான ஒரு வழிமுறையாக கூட நாங்கள் யோசிக்கலாம். ஆக இதனுடைய பிரதிகூலங்களை எங்களுடைய தமிழ் கட்சிகள் தமிழ் தலைமைகள் என்று நாங்கள் தெரிவு செய்திருப்பவர்கள் ஒரு முடிவெடுத்து அதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இன்றைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இருக்க பெரிய குறையே மக்களுக்கும் தலைவர்களுக்குமான இடைவெளி. அவர்கள் இங்கே என்ன பேசுகிறார்கள், ஐநாவில் இன்னொன்று பேசுகிறார்கள், மக்கள் பிரதிநிதிகளாக அங்கே சென்று வேறு பிரதிநிதிகளாக அங்கே பேசுகிறார்கள். மக்களுக்கும் தலைவர்களுக்கும் மத்தியில் இடைவெளி இல்லை, தலைவர்களுக்கும் தலைவர்களுக்குமே இடையிலுமே இன்னும் கருத்து வேறுபாடு இல்லை. அங்கே ஐநாவில் கூட இரண்டு தரப்பாகத்தான் அங்கே நின்று கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. எங்களுடைய மிகப்பெரிய ஒரு துர்பார்க்கியமான நிலைமை எங்களுடைய கட்சிகளினுடைய ஒற்றுமையின்மை. கட்சிகள் என்றது மட்டுமில்லை, கட்சிகளுக்கு உள்ளே தலைவர்களுடைய ஒற்றுமையின்மை என்றது மிகப்பெரிய துர்பார்க்கியமான நிலைமை. தமிழ் மக்களை ஒற்றுமையாக இருங்கள், ஒற்றுமையாக வாக்களியுங்கள் என்று கேட்கிற அதே உரிமையோடு எங்கள் தலைவர்களும் அதே ஒற்றுமையுடன் இருந்து ஒற்றுமையை பேணி எங்களுடைய ஒருமித்த முடிவுகளை பெற்றுத்தர வேண்டும். இது இன்றைய இளைஞர்களுடைய எதிர்பார்ப்பு. எந்த அளவுக்கு அது சாத்தியமாகும் என்றது சந்தேகமான விடயம்தான். ஆனால் தலைவர்களுடைய ஒற்றுமைன்றது கேள்விக்குறியாக இருக்கிறது. இன்றைக்கு கூட இன ஒழிப்பு அல்லது எங்களுடைய சுமந்திரனையாவுடைய கருத்தை எடுத்து பார்த்தால் அவர் அங்கே தான் ஒரு இலங்கை நாட்டினுடைய சட்டத்தரணியாக இங்கே பதிலளிக்கிறேன் என்று கூறியிருந்தார். ஆனால் உண்மையில் அவர் அங்கே சென்றது ஒரு சட்டத்தரணியாகவா? தமிழ் மக்களினுடைய ஒரு பிரதிநிதியாக சென்று அந்த இடத்திலே அவர் முக்கியமாக தன்னுடைய அங்கீகாரமாக பார்த்திருக்க வேண்டியது தமிழ் மக்களின் பிரதிநிதிகள். அவர் அங்கே என்ன பேசப்போகிறேன் என்பதை முதலில் தமிழ் மக்களிடம் கருத்துக்களை பெற்றிருக்க வேண்டும் அல்லது ஒரு தெளிவுபடுத்தி இருக்க வேண்டும். சரி பிழையன்றதுக்கு மேலே அவர் பேசுகின்றபடியும் மக்களின் குரலாக ஒலிக்கிறதான்றது இன்றைக்கு நாங்கள் யோசிக்க வேண்டிய விஷயம். ஆம், இது தொடர்பிலே சுமந்திரன் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கின்றார். அந்த சொல்லப்பட்ட ஆதாரங்கள் இதுவரையிலே வெளியாகிய ஆதாரங்களை சட்ட ரீதியாக நோக்கும்போது அதை இனப்படுகொலை என்று நிரூபிப்பதற்கான போதிய ஆதாரங்கள் இல்லை என்று அதனால்தான் தான் அவ்வாறு கூறியதாக சொல்லியிருக்கின்றார். அதை நீங்கள் அவ்வாறு பார்க்கின்றீர்கள், அதை ஏற்றுக்கொள்கின்றீர்கள்? அது நிச்சயமாக அவருடைய கருத்தை ஏற்றுக்கொள்ளலாம் ஒரு சட்ட வல்லுநராக. ஆனால் நாங்கள் ஒரு இடம் சந்தர்ப்பம் பொருள் என்பதை முதலில் பார்க்க வேண்டும்.
அவர் அந்த இடத்திலே சென்றிருப்பது ஒரு சட்டத்தரணியாக அவர் அந்த இடத்திலே செல்லவில்லை. ஏனென்றால் வேறு சட்டத்தரணிகள் சென்றிருக்கலாம். சட்டத்தரணி என்ற நிலையிலே அவர் அங்கு இருக்கவில்லை. தமிழ் மக்களினுடைய ஒரு பிரதிநிதியாக அவர் அங்கே நிற்கிற போது மக்களினுடைய கருத்தை கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு கடப்பாடு அவருக்கு இருக்கிறது. உண்மையான நிலைப்பாடே சொல்ல வேண்டியது. இனக்கணிப்பு நடந்ததா இல்லையான்றது இன்னொரு புறம். போர் என்று வருகிற போது இருபுறமும் அழிப்புகள் நடைபெறுகிறது ஒரு சகஜமான விடயம். சகஜம் என்று அதை நான் சொன்னால் இது மிகப்பெரிய பிரச்சனையாகிவிடும். சகஜமன்றதுக்கு அப்பால் இருபக்கமும் அழிப்புகள் என்பது ஏற்படும். அதை இன அழிப்புக்குள் கொண்டு வருவது என்பது எங்களுடைய கடந்த கால வரலாறுகளை நாங்கள் எடுத்து நோக்கி அது ஒரு வேறு கட்டமைப்பிலே பார்க்க வேண்டிய விடயம். ஆனால் என்னுடைய கருத்து என்னவென்றால் அவர் யாருடைய பிரதிநிதிகளாக சென்றாரோ அவர்களுடைய தேவையை நோக்கத்தை அங்கே அவர் பிரதிபலிக்கவில்லை என்கிறது தான் ஒரு கருத்தாக இருக்கிறது. ஆனால் ஒரு விமர்சனம் ஒன்று இருக்கின்றது. இவர்கள் ஒவ்வொருவருக்கொருவர் முரண்பாடான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். சொல்லுகின்ற கருத்துக்களை வெளியிடுகின்ற ஒவ்வொரு அரசியல்வாதியும் தங்களுடைய அரசியல் நலன் சார்ந்து நின்று கதைக்கிறார்களே தவிர தற்போதைய சர்வதேசத்தினுடைய நிலைப்பாடுகளை புரிந்து கொண்டோ அல்லது இலங்கையினுடைய ராஜதந்திர நகர்வுகளை கிரகித்து கொண்டோ பதில் அளிப்பதாக இல்லை. தற்போது பார்த்தீர்கள் என்றால் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா இந்த அறிக்கையை தான் வரவேற்பதாக சொல்லியிருக்கின்றார், அமுல்படுத்துவதாக சொல்லியிருக்கின்றார். அதாவது ராஜதந்திர நகர்வாக பார்க்கப்படுகின்றது, சர்வதேச அரசியல் விமர்சகர்களால் பாராட்டப்படுகின்றது. ஆனால் அதற்கு பதிலளிக்கும் வகையில் அல்ல அதை சமப்படுத்தும் வகையில் எங்களுடைய அரசியல் சாணக்கியம் இல்லை, அவர்கள் போகின்றார்கள் ஒரு எங்களுடைய தரப்புகள் வெளியிடுகின்ற கருத்துக்கள் ஒரு பழிதீர்க்கும் கருத்துக்களாகவும் அல்லது வஞ்சகம் தீர்க்கும் நோக்கோடு சொல்வதாக தான் சர்வதேச சமூகத்தால் கூட பார்க்கப்படுகின்றது. இதனை எவ்வாறு மாற்றலாம் என்று நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இதை மாற்றுவதற்கு முக்கியமாக நீங்கள் பார்த்தால் சிங்கள தலைமைகளை பார்க்கின்ற போது ஒரு பிரச்சனை அல்லது ஒரு நாடு என்று வருகிற போது எல்லோரும் ஒரு பக்கம் நிற்கிறார்கள், ஒன்றாக நின்று ஒரு விடயம் குறித்து ஒருமித்த கருத்தை வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் தமிழ் மக்கள் தமிழ் பிரச்சனை என்று வருகிற போது நாங்கள் ஒற்றுமையாக இல்லை, நாங்கள் ஒன்றுபட்டு நின்று சொல்லுகிற போது இல்லாவிட்டால் ஒரு கருத்தை சொல்லும்போது சம்பந்தன் இந்த கருத்தை சொன்னார் அல்லது சுமந்திரன் இந்த கருத்தை சொன்னார் அல்லது மாவைசை நாதிராஜா இந்த கருத்தை சொன்னார் என்றதை தாண்டி ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் இந்த கருத்தை சொல்லுகிறார்கள் அல்லது ஒட்டுமொத்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த கருத்தை சொல்லுகிறது அல்லது எங்களுடைய ஒட்டுமொத்த தமிழ் கட்சிகளும் இந்த கருத்தினை சொல்லுகிறது என்ற ஒரு அந்த ஒரு ஸ்ட்ராங்ன்றது அங்குதான் வரும். இல்லாவிட்டால் நடக்கும் தனியொருவருடைய கருத்தாக அது அடிபட்டு சென்றுவிடும். ஆகவே எங்களுடைய தமிழ் மக்கள் பிரச்சனை என்று வருகிற போது உங்கள் உட்கட்சி பூசல்களை கட்சிக்கு உள்ளேயே பேசி ஒருமித்த முடிவாக வெளியே கொண்டு வர வேண்டும். இவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஒருமித்த முடிவாக வெளியே வராமல் வெளியே தான் பேசி பிரச்சனைகளை பேசுகிறார்கள். நீங்கள் பார்த்திருக்கலாம் வடமாகாண சபையில் கூட ஒரே கட்சியிலிருந்து கொண்டு அதே கட்சியில் உள்ளவர்களுக்கு எதிராக பிரேரணையை கொண்டு வருகிறார்கள். இதற்கு ஒரு நல்ல உதாரணத்தை சொல்லலாம், ஐக்கிய தேசிய கட்சி. ஐக்கிய தேசிய கட்சி என்னும்போது அந்த கடந்த ஆண்டு மைத்ரிபால சிறிசேன பக்கம் மாறி வந்து இப்போ தேர்தலில் போட்டியிடுகின்ற சூழல் வரும் வரையிலே ஐக்கிய தேசிய கட்சிக்குள் சஜித் பிரேமதாசாவும் ரணில் விக்ரமசிங்கவும் தலைமை போட்டியிலே மிகவும் மும்முரமாக இருந்தார்கள். ஆனால் இப்பொழுது ஆட்சி என்று வருகின்ற போது ரணில் விக்ரமசிங்கே சஜித் பிரேமதாசவிற்குரிய மரியாதை கொடுப்பதும் சஜித் பிரேமதாச ரணில் விக்ரமசிங்கவை ஒரு கௌரவமான இடத்தில் வைத்திருப்பதும் அவர்கள் நீண்டகால திட்டத்தோடைய செயற்படுவதை காணக்கூடியதாக. ஆனால் அந்த ஒரு சாமர்த்தியம் அல்லது சார்பியம் அல்லது அரசியல் சாணக்கியம் எங்களிடம் இல்லை என்றது நிச்சயமாக ஒரு வருத்தப்பட வேண்டிய விடயம். இதற்குத்தான் நான் சொல்கிறேன், படித்தவர்கள் வர வேண்டும், ஒரு தலைமுறை தொடர்ச்சி இருக்க வேண்டும். அந்த தலைமுறையை வைத்து கொண்டு மட்டும் நாங்கள் சாதிக்க முடியாது. தலைமுறை தொடர்ச்சி என்றது எல்லா விடயங்களிலும் இருக்க வேண்டும். இவர்கள் இல்லை என்று சொன்னால் அடுத்து பொறுப்பேற்க போவது என்னும்போது ஒரு தவறான புரிதல் ஒன்று வருகின்றது. அரசியல் வாரிசுகள் தான் வர வேண்டும். நீங்கள் அரசியல் வாரிசுகள் என்பதை நான் இங்கே சொல்லவில்லை. தலைமுறை தொடர்ச்சி என்றது இன்றைக்கு இந்தியாவிலே நாங்கள் பார்க்க போனால் இன்றைக்கு ஒரு ஏதோ ஒரு கலைத்துறையை பார்த்தால் கூட இசைத்துறையை பார்த்தால் அங்கே சாதிப்பதற்கு மூன்று தலைமுறையினர் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மூத்த தலைமுறையினர், இடைநிலை, அடுத்த நிலை. ஒரு தலைமுறை செல்கின்ற போது அதை பொறுப்பேற்று நடத்த அடுத்த தலைமுறை இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய நாட்டில் பார்த்தால் கலையாகட்டும் இலக்கியமாகட்டும் எந்த துறையை பார்த்தாலும் ஒரு தலைமுறை தான் நின்று கொண்டிருக்கிறது. அடுத்த தலைமுறையை அந்த தலைமுறை வரவிடுகிறது இல்லையா அல்லது இந்த தலைமுறைக்கு அதில் ஆர்வம் இல்லையான்றது இரண்டுமே கல்விக்குரிய விடயம்தான். இதை புரிந்து கொண்டு இந்த இடைநிலை சிக்கல்களை இடைநிலை விலகல்களை தவிர்த்து அதை சுருக்கினால் நிச்சயமாக ஒரு அந்த இடைநிலை இடைவெளியை சுருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாங்கள் இளைஞராகிய உங்களை இங்கே ஒன்று அந்த சிக்கல்கள் என்ன என்று ஆராய்ந்து அந்த இடைவெளியை சுருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். அதை பற்றி நீங்கள் என்ன அதை
எவ்வாறு செய்யலாம்? இடைவெளி இருக்கின்றது, எல்லோரும் சொல்கின்றார்கள் இடைவெளி இருக்கின்றது, அதை எவ்வாறு நிவர்த்தி செய்ய போகின்றோம்? முதலில் ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு ஒவ்வொரு இளைஞர்களுக்கும் ஒவ்வொரு மக்களுக்கும் தங்கள் சார்ந்த தலைமைகளையோ அல்லது கட்சிகளையோ விமர்சிக்கிற உரிமை உண்டு என்கிறத நாங்கள் எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ விமர்சனங்களை சரியான முறையிலே நாங்கள் முன்வைக்க வேண்டும். அது முதலாவது விடயம். இரண்டாவது, ஏனோ தானோ நாங்கள் ஒட்டு போட்டோம், அதனுடைய எங்களுடைய வேலை முடிந்து விட்டதென்று இல்லாமல் அதற்கு மேலே இளைஞர்களாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இந்த சமூகத்துக்கு எப்படி நாங்கள் இளைஞர்களுடைய ஒட்டுமொத்த கருத்தினை எங்கள் தலைமைகளிடம் கொண்டு சேர்க்கப் போகிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். இன்றைக்கு பார்த்தால் இளைஞர்களுடைய நிலைமையை பார்த்தால் ரொம்ப வேதனையாக இருக்கிறது. யாழ்ப்பாணத்திலே பார்த்துருப்பீர்கள். நிச்சயமாக அந்த நீங்கள் சொன்ன அந்த அரசியல் இடைவெளி அல்லது எங்கள் முதிய தலைமுறைக்கு முக்கியம் அடுத்த தலைமுறைக்கும் இடையில் உள்ள இடைவெளி தான் இளைஞர்களை இன்னொரு திசையிலே கொண்டு வந்தது. அவர்கள் வேறு ஏதோ ஒரு துர்பார்க்கியமான ஒரு பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக வேதனையாக இருக்கிறது. அதை பார்க்கிற போது இன்றைக்கு யாழ்ப்பாணம் பற்றி வருகிற ஒவ்வொரு செய்தியையும் பார்க்கிற போது மனதுக்கு வேதனையான விடயங்களை தருகிறது. இன்று இளைஞர்கள் இப்படி ஒரு தவறான பாதையில் போகிறார்களா என்று சொல்லி, ஒருவேளை அது பலருடைய திட்டங்களாக இருக்கலாம். இப்படி ஒரு யாழ்ப்பாணம் இந்த வழியிலாவது சீரழிந்து போகும். ஆமாம், இந்த இளைஞர்களுடைய சமூக சீரழிவு, அதாவது யாழ்ப்பாணத்தினுடைய தற்போதைய நிலைக்கு திட்டமிட்ட செயற்பாடுகள் இருக்குமென்னு நீங்கள் நினைக்கின்றீர்களா? நிச்சயமாக இருக்கலாம். என்று சொன்னால் நான் உங்களிடம் கேட்பது என்ன சொன்னால், நீங்கள் ஒரு இளைஞர் என்பதற்கு அப்பால் சமூக இளம் மட்டத்திலே மிக ஆழமாக ஆன்மீக பணிகளிலும் சரி பல்வேறு வேலை திட்டங்களிலும் ஈடுபட்டிருக்கின்ற ஒருவர், உங்களோட பல இளைஞர் சமுதாயத்திலே பல தொடர்புகளை வைத்திருக்கின்ற ஒருவர், அதனால் தான் கேட்டேன். உங்களுக்கு கிடைத்த தகவல்களின்படி அவ்வாறான திட்டங்கள் ஏதாவது இருப்பதாக சொல்லப்படுகிறதா? தகவல்களின்படி எனக்கு பின்னால் சிஐடி எதுவும் வேலை செய்வதா தெரிவதில்லை. ஆனால் ஒன்றை முழுமையாக சொல்லலாம், எங்களுடைய சமுதாயம் ஒரு இறுக்கமான கட்டுக்கோப்புக்குள் இருந்தது ஒரு பெரிய ஒரு நீண்ட காலத்திற்கு. அந்த இறுக்கமான கட்டுக்கோப்பிலே இருந்து திடீரென ஒரு விடுதலை மாதிரி. உங்களுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும் சொன்னால் படிப்படியாக இருக்க வேண்டும். வளர்ச்சி படிப்படியாக இல்லாமல் திடீரென்று வழங்கப்பட்ட சுதந்திரம் அல்லது திடீரென்று கிடைக்கிற சௌகரியமான வாழ்க்கைகள் அதீத சௌகரியங்களை கண்ட பிறகு என்ன நடக்கும்? நிச்சயமாக எல்லா தலைமுறையிலும் ஒரு மாற்றம், அதாவது ஒரு திசை மாறி போகிற ஒரு நிலை ஏற்படும். இது ஒன்று. அடுத்தது, போருக்கு பின்னர் அது எந்த நாட்டினுடைய சூழ்நிலையும் எடுத்தாலும் அவருடைய கலாச்சாரம் அல்லது ஒரு நடைமுறைகளிலே ஒரு மிகப்பெரிய ஒரு தடுமாற்றத்தை அவர்கள் காணுவார்கள். ஆனால் அதை நாங்கள் எப்படி கடந்து போகப் போகிறோம் என்பது தான் இருக்கிறது. இதிலே பின்னணி பின்புலம் எப்படி வேலை செய்கிறது என்று கேட்டால், ஒன்றை செய்கிறார்களா என்றதில் ஒரு விடயம், இதை இவர்கள் தான் செய்கிறார்களா என்றதிலேயும் ஒரு பின்புலம் இருக்கலாம். என்ன நான் சொல்கிற பின்புலம் எப்படி என்று சொன்னால், செய்பவற்றை கண்டுங்காணாமல் விடுகிறார்களே, அங்குதான் பின்புலம் இருக்கிறது, மிகப்பெரிய பின்புலம். தடுக்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய ஒன்றை தங்களுடைய பொறுப்புகளாக எடுக்காமல் நிறைய தலைமைகள் அவற்றை கண்டுங்காணாமல் விடுகிறதே, அங்கே இருக்கிறது. இப்படியான இளைஞருடைய தடுமாறிப்போகிற செய்திகளை பற்றி இன்றைக்கு நீதிபதியும் மறுபடியும் அதிரடிப்படையும் தானே முடிவுகள் எடுக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. எங்களுடைய தலைமைகளிடமிருந்து ஒரு அது சம்பந்தமாக ஒரு கருத்தையும் காணவில்லை. ஆம், நிச்சயமாக நாங்கள் எங்களுடைய வடக்கு கிழக்கு பிரதேசம் தாயக பிரதேசங்களிலே இராணுவ பிரசன்னம் இருக்கக்கூடாது என்று நீண்ட காலமாக போராடி வருகின்றோம். காவலர்கள் அகற்றப்பட வேண்டும் என்று போராடி வருகின்றோம். ஆனால் எங்களுடைய நீதிபதி எங்களை கட்டுப்படுத்துவதற்காகவே காவல்துறையை அதிரடிப்படையை வரவழைக்கின்ற நிலைமை, காவலர்களை மீண்டும் அமைப்பது பற்றி சிந்திக்கின்ற துர்ப்பாக்கிய நிலைமை எல்லாம் ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு என்னங்க, அதை எவ்வாறு நாங்கள் சீர்திருத்தப் போகின்றோம்? என்ன வேலை திட்டங்களை மேற்கொள்ளலாம் நீங்கள் நினைக்கின்றீர்கள்? இதற்கு வேலை திட்டங்கள் என்கிறதுக்கு அப்பால் முதலில் இளைஞர்கள் தங்களுடைய அங்கீகாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். இளைஞர் சக்தி என்றது மிகப்பெரிய ஒரு சக்தி. அவர்கள் தங்களுடைய சக்தி தெரியாதபடியால் தான் இவ்வாறான வேலைகளில் சென்று கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய பாரம்பரியம் எப்படிப்பட்டது, தங்களுக்கு முன்றிருந்த தலைமுறை எப்படிப்பட்டது என்கிறது தெரியாதபடியால் தான் இன்றைய இளைஞர்கள் இப்படி வீணான ஒரு பாதையிலே சென்று கொண்டிருக்கிறார்கள். முதலில் அவர்கள் தங்களை ஒரு நிமிடம் நிதானப்படுத்தி சிந்திக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்கிறது. அது ஒரு முக்கியமான விடயம். அடுத்தது, எங்களுடைய ஒரு விடயம் நான் சொன்னால் நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. எங்களுடைய தமிழ் தலைமைகள் இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு இலக்குக்காக போராடி கொண்டிருக்கிற ஒரு சந்தர்ப்பத்திலேயே மக்களுக்கு கிடைக்க வேண்டிய சின்ன சின்ன அபிவிருத்திகள், சின்ன சின்ன தீர்வுகள் விடயத்திலே அவர்களுடைய அசந்தையினம் இருக்கிறது. அதாவது அதிலே கவனம் செலுத்தாமல் மக்களை எப்பொழுதும் நாங்கள் அந்த தீர்வை பெற்றுத்தருகிறோம், அதை பெற்றுத்தருகிறோம் என்கிற ஒரு நோக்கத்திலேயே மற்ற அபிவிருத்திகளையும் சமூக கட்டுமானங்களையும் சமூக கட்டமைப்புகளையும் நெறிப்படுத்த தவறி வருகிறார்கள். இதற்கு என்ன சொல்கிறார்கள்? அவர்கள் எப்போ பேசினாலும்
எந்த கூட்டங்களிலும் அவருடைய அபிவிருத்தி அல்லது அவருடைய பிரேரணைகளோ அல்லது முன்வைக்கிற வாக்குறுதிகளோ எது நோக்கி இருக்கிறது? மிகப்பெரியோரு அந்த அரசியல் தீர்வு, அந்த அரசியல் தீர்வில் இருக்கிறதே தவிர சமூக தீர்வுகள், சமூக கட்டுமானங்கள் என்பது நோக்கியாக இல்லை. சரி, எங்களுடைய வடமாகாண சபையாகட்டும் அல்லது சபை அந்த நகராட்சி சபைகளினூடாகவாவது சில சமூக திட்டங்களை உருவாக்கலாம். இளைஞர் குழுக்களை நாங்கள் வேறு திசையிலே திசை திருப்பலாம். இன்றைக்கு சிங்கள பகுதிகளில் பெரும்பாலும் இந்த இளையோர் குழுக்கள் அல்லது இளையோர் அமைப்புகள் வந்து நிறைய நல்ல விடயங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். இளையோர் அமைப்புகளின் ஊடாக கலாச்சாரங்களை அவர்கள் நிறைய வளர்த்து வருகிறாங்க. நாங்கள் பார்த்தால் இளைஞர் அமைப்புகளுக்குள்ளேயே நடனம் அந்த இந்த செயற்பாடுகள் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அப்படியான உள் சமூக கட்டமைப்புகளை நெறிப்படுத்தி உருவாக்க வேண்டிய ஒரு பொறுப்பும் எங்களோட தலைமைகளுக்கு இருக்கிறதுன்றதை விளங்குவார். மாவை சேனாதிராஜா கூட ஒரு காலத்தில் இளைஞரணியினுடைய தலைவராக இருந்து அரசியலுக்கு வந்தவர். அதற்கு பிறகு வேட்புமனு தாக்கல்கள் செய்கின்ற போது அவருக்கு எதிராகவே குரல்கள் எழுப்பப்படுகிறது. இப்போது இருக்கிற இளைஞரணி குழுக்களால் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் வழங்கப்படவில்லை என்று சொல்லி, கடந்த தேர்தலில் கூட முதலமைச்சர் கூட அதை முன்மொழிந்திருந்தார், இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் வழங்க வேண்டும், அதை எங்களுடைய தமிழ் தலைவர்கள் தவறவிடுகிறது என்று சொல்லி. இப்போ இப்படி பார்க்க போனால் என்ன காரணமோ தெரியவில்லை. ஒன்று சொல்லப்போனால் அவர்கள் அரசியலில் இருக்கலாம், மூத்தோர் அரசியலில் இருக்கலாம், பதவிகளில் தான் இருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை, வழிகாட்டிகளாக இருக்கலாம், ஒரு கட்சியினுடைய ஆலோசகர்களாக மூத்தவர்கள் இருக்கலாம், போஷகர்களாக இருந்து இளைய தலைமுறையை வழி நடத்தலாம். அப்போதுதான் ஒரு புதிய கருத்துக்கள், புதிய ஓட்டம் வரும். தெரியவில்லை, மாற்றத்தை, உலக மாற்றத்தை புரிந்து கொண்ட ஒரு புதிய தலைமுறை ஒன்று உள்வாங்கப்படும். அரசியலை சமூக ஒதுக்குகிற ஒரு நிலைப்பாட்டில் இளைஞர்கள் இல்லை. முதியோர்கள் இருக்க வேண்டும், வழிநடத்த இருக்க வேண்டும். இல்லாவற்றை அவர்கள் போய்விட்டால் இவர்களை வழிநடத்துவதற்கு யார் இருக்கு? அரசியல் தலைமுறை தொடர்ச்சி என்பது நிச்சயமாக இருக்க வேண்டும். மற்றும் அதை விட அரசியல்வாதிகளுக்கிடையே இருக்கின்ற சுயநலன் சார்ந்த கருத்துக்கள் அல்லது சுயநலன் சார்ந்த சிந்தனைகள் தான் அரசியல் இடைவெளியை ஏற்படுத்துகின்றது என்பதை நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதைவிட திட்டமிட்ட முறையிலே சில ஒரு வேலை திட்டம் இல்லாததும் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று சொல்லுகின்றீர்கள். அந்த வகையிலே எதிர்வரும் காலங்களிலே இளைஞர்கள் அரசியலுக்குள் வர வேண்டும், அவர்கள் திட்டமிட்ட முறையிலே அதற்கான வேலை திட்டங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் உங்களுடைய கருத்தாகவும் இருக்கின்றது, எல்லோருடைய கருத்தாக இருக்கும் என்று சொல்லி இன்றைய ஆதவனின் நேருக்கு நேர் நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்ளவும் நன்றி, வணக்கம். நன்றி.